விரைவு செய்திகள். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் விகிதம் ஒரு விழுக்காடாக குறைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு கிடங்கில் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்கு இன்று 693,000 தடுப்பூசிகள் வந்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது முதல் முறையாக 21,00,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார். மேலும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 18 வயதுக்கு மேற்பட்டோர் என அனைவருக்கும் தடுப்பூசி என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் 60 கிராமங்கள் 100% தடுப்பூசி போட்டுக் கொண்ட கிராமங்களாக உள்ளது என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனையில் குடலிறக்க சிகிச்சை முறையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அரியலூர் மாவட்டத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 100% தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியினர் 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்டு நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ்வதை சுட்டிக்காட்டினார். மகப்பேறு விடுப்பு வழங்கும் போது பணி வரன்முறை செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் வரன்முறைப்படுத்தப்படாத ஊழியர்களுக்கும் இடையே எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி கிருபாகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மகப்பேறு விடுப்பு வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது எனவும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். பாரத பிரதமரின் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கம் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் ஒருவர் விநாயகர் சிலைகள் செய்து சாதனை படைத்து வருகிறார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரியமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் என்ற இளைஞர் பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 21,00,000 ரூபாய் திட்ட மதிப்பில் எளிதில் கரையும் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் தொழிலை செய்து வருகிறார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மரவள்ளி கிழங்கு மாவு, பேப்பர் மாவு போன்றவற்றை மூலப் பொருட்களாக கொண்டு 1 அடி உயரம் முதல் 20 அடி உயரம் வரையிலான சிலைகளை தயாரித்து வருகிறார். இவற்றின் விலை 100 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. இந்த திட்டத்தால் புதிய தொழிலை தாம் தொடங்கியதாகவும் அதே நேரத்தில் 5 பேருக்கு வேலைவாய்ப்பை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடசென்னை மின் நிலையத்தின் முதல் அலகில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 100 நாட்களாக மின் உற்பத்தி நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நிலை 3 அலகுகளில் 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் மின் வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சாமோ நாசர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மின்துறை அமைச்சர் முதல் அலகில் தொடர்ந்து 100 நாட்கள் இயங்கி சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் டி கே கோவிந்தராஜன் மற்றும் மின்வாரி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் திடக்கழிவு மேலாண்மை மாநில கண்காணிப்பு குழு தலைவர் ஜோதிமணி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாதவரம் மண்டலத்திற்கு உட்பட்ட திருவீதியம்மன் கோவில் தெரு, மல்லிகா தோட்டம், மணலி மண்டலத்திற்கு உட்பட்ட திருவள்ளுவர் தெரு ஆகிய இடங்களில் வீடுதோறும் சென்று குப்பைகளை தரம் பிரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மணலி மண்டலத்திற்கு உட்பட்ட 10 டன் திறன் கொண்ட எரியோட்டு கலன் மற்றும் மாதவரத்தில் உள்ள காற்று புகும் வகையிலான 17 மையத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு மேலும் 6 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இயங்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018 அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தினார்கள். அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் 1 நபர் விசாரணை ஆணையத்தை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்திய அருணா ஜெகதீசன் கடந்த மே மாதம் இடைக்கால அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கினார். இந்நிலையில் இந்த விசாரணை ஆணையத்திற்கு மேலும் 6 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.